இஎம்ஐ சேனலுக்கு நீங்க கொடுத்த அன்பு ஆதரவும் ரொம்ப பெருசு. ஒரு சின்ன கனவோட ஆரம்பிச்ச எங்களை ரொம்ப பெரிய கனவை காண வச்சிருக்கீங்க. நம்ம இஎம்ஐ சேனல் மூலமா உங்களை சின்னதா என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்த நாங்க இப்ப மூணு சேனலோட உங்களை பெருசா என்டர்டெயின் பண்ண ஆசைப்படுறோம். இஎம்ஐ சேனலுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே சப்போர்ட்டை இந்த மூணு சேனலுக்கும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த மூணு சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். லிங்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை என்டர்டெயின் பண்ண வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் டு இஎம்ஐ என்டர்டெயின்மெண்ட் இன்ஸ்டால்ட். உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே துச்சமாக என்னிடம் என்ன பட்டையெல்லாம் போட்டு பயங்கரமா படிச்சிட்டு இருக்கேன். போயிட்டியா? நல்லா காலையில எந்திரிச்சு படிக்கவே மாட்டேன், இருந்தாலும் தான் எடுப்பேன். எஞ்சல பேட்ச்லாம் குத்திட்டு சும்மா கெத்தா நடப்பேன், தெரியுமா? ஓ சூப்பர் சூப்பர். இப்ப எத்தனை ஆரியரு? சும்மா இருண்டி சொல்லுங்க மிஸ் சுமி. ஏய் அதான் கேக்குறால சொல்லுடி. மா மொத்தம் ஆறுமா. ஆறா? போர்த்து படிக்கிற நானே ஃபிஃப்த் ரேங்க்ல இருந்து சிக்ஸ்த் ரேங்க் போயிட்டேங்கிற கவலையில காலையில நேரத்துல வச்சு படிச்சுட்டு இருக்கேன். அடுத்த வாரம் செமஸ்டர் எக்ஸாம், அதுவும் ஆறு அரியரு. நோட் தி பாயிண்ட் மை டியர் மம்மி. ஆறு அரியரு, ஆறு அரியர் வச்சுட்டு என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு பாரு. சரி நீ போய் தூங்கு, உனக்கு டயர்டா இருக்கும். போ போ சுமி. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம். Accepted upon me like magic. Boost bada boost, boost ரொம்ப டேஸ்ட். எங்க அக்கா ஒரு கோஸ்ட், எங்க அம்மா சுத்த வேஸ்ட். ஏய் குடி. மா கொஞ்சம் மட்டும் குடிமா. குடிக்க முடியாது, போ. அட்லீஸ்ட் அந்த ஸ்பூன்ல இருக்கதாச்சு குடிமா. உன்கிட்ட கொடுத்த நாலு நாலு தின்னு தேத்துருவா. போடி போடி. ப்ளீஸ் மா குடிமா. நீ அக்கா லுக்கம் சாம்பிராணி போட்டாலே ஏதோ சம்பவம் பண்ண பிறந்தே அர்த்தம். ஒழுங்கா ஓடி போயிரு. சரி மூஞ்சி எப்படி வைக்காத, சொல்லி தொலை. அம்மா பூஸ்ட் டப்பாவன் கெட்டாத தூரத்துல வச்சிட்டாங்க, அதை எடுத்து தெரியா ப்ளீஸ். எதுக்கு அம்மா கிட்ட போய் நாத்திட்டு வாங்க இருக்கா? நீயே போய் எடுத்துக்கோ. அப்பெல்லாம் நடக்காது, ப்ராமிஸ். அப்படி நடந்தா நான் தான் எடுத்துன்னு ஒத்துக்கிறேன் ப்ளீஸ். நீ உன்னையெல்லாம் நம்ப முடியாது, போய் சேர் போட்டு எடுத்துக்கு போ. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் எடுத்துதா. ஏய் வா பா. ஏய் விடுடி. ஏய் அங்க பாரு. அங்க என்னடி இருக்கு? அங்க தான் இருந்துச்சு. என்ன விளையாடுறியா? நான் போறேன் போ. ஏய் ஒரு நிமிஷம். Thank you.
பண்ணிட்டு இருக்கு. என்ன அங்க இருக்கு பாரு, அங்க என்ன இருக்கு? நிறுத்து. அம்மா, அம்மா கிட்ட யார் லாஸ்டா பூஸ்ட் கேட்டது? நான் தான். அப்ப பூஸ்ட் தொலைஞ்சு போனா அம்மா யார் கேட்பாங்க? கேட்டா அப்ப அடியின் ஒண்ணு இல்லைனா யார் கேளுகும்? கேட்டா அப்ப வாங்க. சரியா, பாய். ஏ நில்லடி டுமி, ஏ வண்டி நிறுத்தடி, நிறுத்தடி. எதுக்குடி இப்ப வண்டி நிறுத்த சொல்ற? நிறுத்துன்னு சொல்றேன். அதோ எதுக்குன்னு கேக்குறல்ல. இங்க தான் என் ஃப்ரெண்ட் வீடு இருக்கு, அங்க கொஞ்சம் போயிட்டு போலாமா? ஃப்ரெண்ட் வீட்டுக்குலாம் போக முடியாது, ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு. உனக்கு வேணா நீ நடந்து போ. நான் நடந்து வரக்கு ரெடியா தான் இருக்கேன். போற வழியில நீ யாராச்சும் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு வெயி. உன் நிலைமை என்னானச்சு பார்த்தா. சரி, யார் வீட்டுக்கு போகணும்? என் ஃப்ரெண்டு வர்ணா வீட்டுக்கு. வர்ணாவா? ஆமாடி. இதைத்தானே நீ முன்னாடியே சொல்லிருக்கணும். வா போலாம். போலாம் ரைட்டே. உனக்கு வாங்க வாங்க வாங்க. ஏ நீல குஞ்சி, நீ எங்க இங்க? எங்க வீட்ல நான் இல்லாம வேற யார் இருப்பா? ஏ சுமி, உன்னை நான் வர்ணா வீட்டுக்கு தான கூட்டிப் போ சொன்னேன். ஏய், இது வர்ணா வீடு தான்டி. ஏய், என்னடி குழப்பற? நீ என்னடா வர்ணா வீடுங்கற? இந்த நீல குஞ்சி வேற இங்க இருக்கா? ஏய், ஹாய் செல்வி, உள்ள வாடி. நான் உள்ள வந்திருக்கட்டும். இது யாரடி? இவன் அண்ணன் தான்டி. ஹாய் வர்ணா. ஹே சு சு, இந்த கொசு தொல்லை வர தாங்க முடியல. அந்த கொசு உன்னையும் கடிச்சிட்டு போகுது, சீக்கிரம் உள்ள வா. என்ன சர்விக்குன சுத்தமா பிடிக்கல. உன் மாமாவே ஏத்துக்க மாட்டான். வரணும், உன மனுஷியா கூட ஏத்துக்க மாட்டான். இல்லடா, அவ ஒத்துக்காம வீட்டுல யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. குழந்தைகளை ஒத்துக்க வரதா பெரிய விஷயம். எப்படி இம்ப்ரெஸ் பண்ற மட்டும் பாரு. வந்த யோகமடா ரப்பப்பரே, அந்த மணமகள் தான் ரப்பப்பரே. கோமாளி மாதிரி பண்ணாத, போடா. கோமாளியா? சுமித்ரா. என்ன இம்ப்ரெஸ் பண்றேன் போயிட்டு இப்படி டிப்ரெஸ் ஆகி உட்காந்துட்டு இருக்கேன். இம்ப்ரெஸ் பண்றதுனா என்னன்னு பொண்ணுங்களை பாத்துக்கிறதுக்கும். இப்ப பாரு எப்படி போய் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. கண்ணோடு காண்பதெல்லாம் கன்றாவி. நீ சும்மா ரெடி, அக்கா அக்கா நல்லா இருக்கு, ஆடுங்க ஆடுங்க. அப்படியா? சில்லற காசுங்க, சில்லற காசுங்க. சில்லறையா? என்ன பிடிக்கும்? மாமாவா? அத்தை சீக்கிரம் பாட்டு போட சொல்லுங்க. அத்தை இல்ல, அண்ணி. ஆமால, நம்மளா மெண்டல் ஃபேமிலியா ராஜா? ஏய், என்ன பட்ட பகல எல்லா லைட்டி போட்டு ஜம்பமா உட்கார்ந்துட்டு இருக்கேன்? இது எங்க அப்பா வீடு, நான் அப்படிதான் இருப்பேன். உங்க அப்பா நீ பிறக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாருன்னு தெரியுமா? நாங்களே எப்படி இருந்தோம் உனக்கு தெரியுமா? அரண்மனையில இருந்தோம். அரண்மனையா? இந்த சுந்தர்சி படத்துல வரும்ல அரண்மனை, அந்த மாதிரி இருந்தோம்.
ஏய், சும்மா கதையெல்லாம் விடாத, ஏதாவது ப்ரூஃப் இருந்தா காட்டு, நம்புறேன். ப்ரூஃபா? இதோ வரேன். அப்பா சொல்லுமா. என்னப்பா இங்க நின்னு சப்பாத்தி ஊத்திட்டு இருக்க? அங்க ஒருத்தி வெளியே உன் பரவரை பத்தி கேவலமா பேசிட்டு இருக்கா. நான் தான் ஏதோ பெருமையா பேசிட்டு இருக்கேன். வாப்பா, வந்து உன்னால எவ்வளவு உருட்டு முடியுமோ உருட்டுப்பா, வா. உங்க அப்பாவை சப்பாத்தி கட்ட உருட்டுற சாதாரண அப்பாவை தானே பார்த்துருப்பேன். உருட்டுக்கே உருட்டுற உலக மகா அப்பாவை பார்த்துருக்க மாட்டேன்ல. இப்ப பாப்ப. ஓ, இவருதான் ப்ரூஃபா? ஆமாடி. பா, நீ சொல்லுப்பா. இப்ப பாரு சர்வி குட்டியே, நீ எல்லாம் பிறக்கறதுக்கு முன்னாடி நம்மெல்லாம் அரண்மனையில தான் இருந்தோம். அப்பா 10 விரலுக்கு 10 மோரத்தை போட்டு சுத்திக்கிட்டே இருப்பேன். ஒரு எக்ஸ்ட்ரா மோரத்தை கால் விரலை போட்டுருப்பேன். பார்த்துக்கேன், நம்ம அரண்மனையில் ஒரு நாளைக்கு 200 பேத்துக்கு 5 வேளை அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும். 5 வேளையா? 3 வேளை தானே இருக்கு. அதனால் நாங்கள் எப்படிதான் போடுவோம். உங்கள் அம்மா நைட் தூங்குறதுக்கு பட்டு நைட்டு ஒரே அடம். நீங்கள் சொன்னது போதும், அம்மா வந்துருச்சுன்னு அம்மா கிட்டே கேட்டுக்கிறேன். அம்மாட்ட கேட்க போறியா? அருணா கயிறு வாங்கவே வக்கில்ல. இதுல 10 விரல 10 மோதிர வேற. அப்புறம் 200 பேருக்கு போடுவாராமா? நீ எல்லாம் பட்டு நைட்டியிலதான் படுத்தே தூங்குவியாமா? எனக்கே கஞ்சி ஊற்ற மாட்டார் உங்கள் அப்பா. இல்லை 200 பேருக்கு அன்னதானம் போடுவார் பாரு. ஆமாம், பட்டு நேற்றி என்னமோ சொன்னியடி. அப்படின்னா என்ன? ஓ, எல்லாம் பொய்யா? சரி, நிப்போம்மா, நான் பார்த்துக்குறேன். என்ன சுமி, இதெல்லாம் நல்ல ஆள் செட் பண்ணியிருக்கேன். ஏன்ப்பா, உன்னை உருட்டு தானே சொன்னேன். இப்படி அல்ட்ரா உருட்டு உருட்டி வச்சுருக்க. போப்பா உருட்டுமாண்ணா. கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டேன் போல் இருக்கு. என்ன, டிப்ரெஷன் ஆயிட்டீங்களா? அப்போ ஒன்று பண்ணுங்க, யூடியூப்க்கு போய் இஎம்ஐங்கிற ஒரு சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் பாருங்க. உங்க டிப்ரெஷன் எல்லாம் டிஸ்போஸ் ஆயிரும். இப்பயே போறேன். ஒரு நிமிஷம், நாம மட்டும் பார்த்தா போதுமா? அவங்க பார்க்க வேணாமா? ஆமால. எல்லாரும் நம்ம இமே சேனலுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை டங்கின் தட்டி விட்டு போயிருங்க. Okay, bye.